இதுல கன்சீலர்ல ஃபவுண்டேஷன்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா அதுக்கேத்த ரிசல்ட் தான். இப்ப வேலை செய்ய முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து எந்த ப்ராடக்ட் வச்சிருந்தாலும் இதே வேலையில என்ன மாறப்போகுது. இப்ப நான் ஒரு மெபிலைனோட ஒரு நார்மல் ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன், என்னோட பிரைடுக்கு போடுறேன்னா ஏதாவது வேலை குறைய போதா? காசு மட்டும் கம்மியாகுது. ஓகே, அதை ஒத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப ஃபுல் கவரேஜ் வாங்குறீங்க, ஒரு 3500 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா இது ஒரு 800 ரூபா 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, உங்களோட காசு மீதி ஆகுது. ஆனா ஒர்க்ல மாறாது, அவுட் புட்ல நிறையவே மாறும். யாராலும் சொல்ல முடியுமா இந்த மாதிரி நான் அதை வச்சு பண்ணுவேன் அப்படின்னு? அப்படி சொல்றாங்கன்னா நம்மள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். எப்படி அது பாசிபிள்னு ஒண்ணு இருக்குல்ல? எல்லாமே வேலை தான், எல்லாமே மேக்கப் தான். பட் நமக்கு என்ன வேணுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது வேணும்னா அதுக்கு உண்டான ப்ராடக்ட். சேம் டெக்னிக். டெக்னிக் இப்ப நீங்க வேற எப்படி நார்மலான ஒரு ப்ராடக்டா என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை ஃபுல் கவரேஜா மாற்ற முடியும்? ஃபுல் கவரேஜா நார்மலா மாத்தலாம். பட் நார்மலா இருக்கிற ஒரு ப்ராடக்ட குவாலிட்டியா மாத்த முடியுமா? குவாலிட்டியா மாத்த முடியாது. அதுதான் பாசிபிள். சோ நீங்க எப்படி வேணாலும் நம்ம இதுதான் வாங்குங்க அதுதான் வாங்குங்க நான் சொல்ல மாட்டேன். நீங்க வாங்குறதுக்கு ஏத்த ரிசல்ட் இருக்கும் அங்க, அதை யாராலையும் மாத்த முடியாது. ஓகேவா? அதுக்குன்னு ஒரு டெக்னிக் எல்லாம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இருக்கிறதுலே அட்வான்ஸ் டெக்னிக். பட் ப்ராடக்டும் இம்பார்ட்டன்ட்.